கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கடந்த 4 வருஷமாக ரொம்பவே பாப்புலரான நிகழ்ச்சியாக கமலஹாசன் தொகுத்து வழங்கக்கூடிய பிக்பாஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு சீசனை தொடர்ந்து அடுத்து 2வது 3வது இந்த சீசன் எல்லாமே மக்களுக்கு மத்தியில் ரொம்பவே பிரபலமாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து கமலஹாசன் 4th சீசனையும் தொகுத்து வழங்குவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு. அதையும் தொடர்ந்து இந்த நோய் தொற்று காலகட்டத்துடைய முதல் அலை இருந்ததுனால முதல் 4வது சீசன் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே தாண்டி 4th சீசனும் வெற்றிகரமாக முடிஞ்சது. ஆனால் இப்போ 5th சீசன் தான் வந்துட்டு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த சீசன் நடக்குமா இல்லையா அப்படின்றது இல்லை, இந்த சீசனை வந்துட்டு கமல் தொகுத்து வழங்குவாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான். எப்படி 4th சீசன் நடந்துச்சோ அதே மாதிரி 5th சீசனையும் நோய் தொற்றோடைய 3வது அலை வர்றதுக்கு முன்னாடி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அக்டோபரில் தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. 4th சீசனும் இதே மாதிரி தான் அக்டோபரில் ஆரம்பித்தாங்க. அந்த நேரம் வந்துட்டு கமல் அவர்கள் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் அவர் வந்துட்டு அவருடைய கட்சி பணிகளில் மும்புறமாக இருக்க ஆரம்பித்தார். ஆனால் இந்த வட்டம் அப்படி இல்லாமல் கமல் அவர்கள் வந்துட்டு தேர்தலில் தோற்றதை தொடர்ந்து அவர் அவருடைய படங்களில் வந்துட்டு ரொம்பவே மும்புறமாக இறங்கியிருக்கிறாராம். தொடர்ந்து நிறையா படங்கள் அவருடைய கைவசம் இருக்கிறதுனால எல்லா படத்துலையுமே ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கிறாரு. அப்படி படங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய தேதிகள் வந்துட்டு பிக்பாஸ்க்கு கிடைக்காம போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் வட்டாரத்திலிருந்து சொல்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமல் அவர்கள் வந்துட்டு இந்த சீசனை வந்துட்டு தொகுத்து வழங்க மாட்டார், வேறு யாராவது தான் வந்து தொகுத்து வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பிக்பாஸ் டீம் என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கண்டிப்பாக 2வது அலை முடிஞ்சு 3வது அலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிக்கணும்னா போட்டியாளர்கள் எல்லாத்தையுமே 1 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சு அவங்களுக்கு கரெக்டான தடுப்பூசி எல்லாத்தையுமே போட்டு மேலும் அவங்கள குவாரண்டைனில் இருக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா மெஷர்ஸையும் கரெக்டாக எடுத்து வச்சு தான் அந்த பிக்பாஸ் சீசன் 5 ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ்க்கெல்லாம் கமல் அவர்களுடைய தேதி ஒத்து வருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பிக்பாஸ் சீசன் 4 பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின பிரபலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தொகுப்பாளினி விஜய் அர்ச்சனா அவர்கள் தான். அதை தொடர்ந்து அவங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக ஆரம்பித்தது. இதனாலே இவங்களுக்கு ஹேட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்குமே அவங்களுடைய ஹேட்டட் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே விஜய் அர்ச்சனா அவர்கள் வந்து எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் அர்ச்சனா அவர்கள் வந்துட்டு விஜேவாக இருந்து வந்தாங்க, ஆனால் இப்போது ஆர்ஜேவாக மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது மிர்ச்சி எஃப்எம் சேனலில் ரேடியோ ஜாக்கியாக வந்துட்டு களம் இறங்கியிருக்காங்களாம். ஹை சென்னை வித் அர்ச்சுமா அப்படின்னு சொல்லக்கூடிய காலையில் வரக்கூடிய ஷோ வந்துட்டு அவங்க வழங்க போகிறாங்களாம். காலையில் 7 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் வாரத்தில் 6 நாட்கள் ஒளிபரப்பாகக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அர்ச்சனா அவர்கள் வந்துட்டு இன்னையிலேருந்து அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து வெளியாகிட்டுருக்குது. இந்த செய்தியை அர்ச்சனா அவர்களே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் பகிர்ந்திருக்காங்க. அர்ச்சனா அவர்களுடைய ஆதரவாளர்கள் அர்ச்சனாவுக்கு வெகுவாக அதுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் பிக்பாஸ் சீசன் 5 யார் தொகுத்து வழங்கினா நல்லாயிருக்கும், இல்லை கமல் சாரே வரணும்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி விஜய் அர்ச்சனா அவர்கள் வந்துட்டு இப்போது ஆர்ஜேவாக மாறியிருக்காங்க மிர்ச்சி தமிழில். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையெல்லாம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.